ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஆப்பிள் மாங்க். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு டாபிக் உள்ள போகலாம். ரம்ஜான் வருது. மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாரும் ஃபாஸ்டிங்ல இருப்பாங்க. எல்லாரும் இஸ்தாரிஃப் பாக்ஸையும் நோன்பு கஞ்சியை பற்றியும் தான் பேசுவாங்க. நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு ஹலீமை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு தான் இந்த டாபிக். அண்ட் மோர் ஓவர், எனக்கு ரம்ஜான்னு சொன்னாலே மைண்டில் ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது ஹலீம் தான். இந்த ஹலீம் பார்த்தீங்கன்னா மிட் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ், அங்கே தான் ஃபஸ்ட்டு ஆரிஜின் ஆச்சு. இது ஒரு அரேபிக் டிஷ்ஷு. இது இந்தியாவில் ஹைதராபாடில் தான் பேஸாக இருந்துச்சு. அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூலர் ஆஃப் நிசாம் அந்த கிங்கு மூலியமாக தான் 19th century இந்தியாவில் மேஜராக ஆரிஜின் ஆக ஆரம்பிச்சுது. ஹலீமோட பேஸ் ஹைதராபாத் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஹலீம் ஹலீம்னு சொல்கிறனே அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தோணலாம். ஹலீம் ஒன்றுமே இல்லைங்க, அது ஒரு மட்டன் டிஷ்ஷு. ஆக்சுவலாக இது ஸ்லோ பீட்டன் குக்கிங் ப்ராசஸில் தான் செய்வாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு ஹலீம் செய்கிறதுக்கு மினிமம் 8 to 12 hours ஆஃப் டியூரேஷன் ஆஃப் டைம் ஆகும். இது ஒரு பெரிய பானையில் மட்டனை பீட் பண்ணி போட்டு அதில் தான் குக் பண்ணி செய்வாங்க. ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பார்க்கும்போது ஹலீமுக்கு மேஜர் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா சாஃப்ரான், கீ, லென்டில்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் மீட்டு தான். மீட்டை இவங்க கட் பண்ணி பீசஸாக போட மாட்டாங்க. போன்லெஸ் பீசஸ் ஆஃப் மீட்டை பெரிய வுட்டன் ஹேமரில் பீட் பண்ணி அதை கிரைண்ட் பண்ண மாதிரி ஃப்ளஃபியாக மாற்றிட்டு ஜெல்லி மாதிரி கன்சிஸ்டன்சி அதில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஹலீமுக்கு கார்னிஷ் பார்த்தீங்கன்னா லெமன், ரோஸ்டட் ஆனியன்ஸ், செலான்ட்ரோ, சாப்டு ஃபைன் கொரியாண்டர் அஸ் வெல் அஸ் பாயில்டு எக்கு கொடுப்பாங்க. மட்டன் டிஷ்ஷில் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டிஷ் மட்டும்தான், ஹாட்டாகவும் சர்வ் பண்ணலாம், கோல்டாகவும் சர்வ் பண்ணலாம். இவ்வளோ சொல்கிறனே ஹலீமோட நியூட்ரிஷியஸ் வேல்யூ என்னன்னு தெரியுமா? அதோடய பெனிஃபிட்ஸ் என்னன்னு தெரியுமா? மேஜராக இதில் 80% மீட் இருக்குது, அதனால் இது ஸ்லோ டைஜஸ்டிங் ஃபுட்டு. இதில் ரொம்ப ஹை லெவல் ஆஃப் எனர்ஜி ரீட்டைன் பண்ணி கொடுக்கும். அண்ட் மோர் ஓவர் ட்ரை ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இட் இஸ் ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ரிச் சோர்ஸ் ஆஃப் மினரல்ஸ் கூட இருக்குது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒன் பாக்ஸ் ஆஃப் ஹலீம், அதாவது 250 grams ஆஃப் ஹலீம் இஸ் ஈக்குவல் டு 3 plates ஆஃப் மட்டன் பிரியாணி. அதில் அந்த அளவு கேலரிஸ் இருக்குது. அண்ட் மோர் ஓவர் இது ஒரு கம்ப்ரஸ்டு வெர்ஷன் ஆஃப் பிரியாணின்னு கூட சொல்லலாம். ஏன்னா டேஸ்ட் வில் பி பிட் ரிசம்பிளன்ஸ் டு பிரியாணி, ஆனால் இதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஓட்ஸ் பேட்டர்னில் இருக்கும். ஆக்சுவலாக சொல்ல போனாக்கா இப்போ ரீசண்டாக கமர்ஷியல் ஸ்டைலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மட்டன் ஹலீம் மாதிரியே சிக்கன் ஹலீமும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோடய பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ராயல்பேட்டா நியூ காலேஜ் பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, நெக்ஸ்ட் பில்டிங்கே, அங்கே ஹலீம் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி நுங்கம்பாக்கத்தில் பிஸ்தா ஹவுஸ்னு சொல்லுவாங்க, அவங்களும் ஹலீம் நல்லா இருக்கும். அதே மாதிரி எக்மோரில் டான் பாஸ்கோ ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அவங்களும் ஹலீம் நல்லா பண்ணுவாங்க. பேசிக்காக இந்த ஹலீம் வந்து ரெகுலர் ஃபுட்டே கிடையாது, இது இந்த ரம்ஜான் டைமில் மட்டும் கிடைக்கிற ஒரு சீசனல் ஃபுட்டு தான். உங்களுக்கு அப்பார்ட் ஃப்ரம் இட் எப்போவுமே ஹலீம் சாப்பிடணும் அப்படின்னாக்கா நெய்தர் நீங்கள் மிட் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு தான் போகணும், அப்படி இல்லாட்டி கராச்சிக்கு தான் போகணும். ஏன்னா கராச்சியில் ஒரு படி மேலே ஒரு சில இடத்துல 24/7 ஹலீமும் கொடுக்குறாங்க. இன்னும் சில பேருக்கு டவுட்டாக இருக்கும், ஹலீம் வந்து இட்ஸ் கன்சிடர் ஆஸ் அ ஸ்டார்டரா, மெயின் ஃபுட்டா, இல்லை சைட் டிஷ்ஷான்னு கூட தெரியாது. நிறைய பேர் டர்க்கிலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹலீமை பீட்டா பிரெட்டோட அக்காம்ப்ளிமெண்ட்டாக வச்சு கூட சாப்பிட்ருக்காங்க. நம்ம ஊர் ஆளுங்க ஜஸ்ட் நார்மலாக அப்படியே கூட சாப்பிட்ருக்காங்க. அண்ட் வேர்ல்டு காஸ்ட்லியஸ்ட் ஹலீம் எங்கே கிடைக்கும்னு தெரியுமா? சவுதியில் தான். ஏன்னா அவங்க ஒரு படி மேலே போய் எடிபிள் 24-karat கோல்டு லீஃப் அதை ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. இதே மாதிரி உங்களுக்கு பெஸ்ட்டாக ஹலீம் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்டில் போடுங்க. அண்ட் மோர் ஓவர் இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் ஃபுட்டை பற்றி தெரிஞ்சிக்க ஆப்பிள் மாங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃபார் மோர் அப்டேட்ஸ். அண்ட் மோர் ஓவர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி இன்சிஸ்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம். பாய்.